Pradhama Narendra Modi, Akashawani மற்றும் Doordarshan மூலம் நாட்டு மக்களிடம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகிறது. இதன்படி இந்நிகழ்ச்சியின் 110வது அத்தியாயம் நாளை பகல் 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. பிரதமர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகிறது. ஆகாஷவாணியின் இணையதளம் நியூஸ் ஆனர் செயலியிலும் பிரதமரின் உரை ஒளிபரப்பாகிறது. இது தவிர ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் செய்திகள் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சியின் ஹிந்தி ஒளிபரப்பை தொடர்ந்து மாநில மொழிகளிலும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. 2014 ஆண்டு அக்டோபர் 3 தேதி முதல் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாட்டு மக்களுடன் உரையாடி வருவது குறிப்பிடத்தக்கது. நாகநதி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேலூர் மாவட்டம் நாகநதி கிராமத்தில் நேற்று நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த சம்பவத்தில் திருமலைக்கோடியைச் சேர்ந்த ராம்கி உயிரிழந்தார் என்ற துயர செய்தி கேட்டு வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்த ராம்கியை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டுள்ள M.K. ஸ்டாலின், உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 24 லட்சம் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி குடிநீர் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் நபருக்கு தினமும் 55 லிட்டர் குடிநீர் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த பகுதிகளில் நமக்கு நாமே திட்டம், நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் வளர்ச்சி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் விவசாயிகளிடம் இருந்து அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் வாயிலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம்வார்கேஸ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக எடை வைத்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு 1,82,000 ரூபாய் அபராதம் விதித்து அவர் உத்தரவு பிறப்பித்தார். இத்தகைய முறைகேட்டில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். வனப்பகுதிக்குள் தீ வைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வனப்பகுதியில் 15 ஏக்கர் பரப்பளவிற்கு மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் இருதுக்கோட்டையைச் சேர்ந்த முனிராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய கிருஷ்ணகிரி மாவட்ட வன அலுவலர் கார்த்திகாயினி, தீ தடுப்பு குறித்து மாவட்ட வன அதிகாரிகள் வீதி நாடகம், விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் வனப்பகுதியினை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட வன அலுவலர் கார்த்திகாயினி தெரிவித்துள்ளார். கோடைக்காலத்தை வரவேற்கும் விதமாக பூத்து குலுங்கும் வண்ண ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 10 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள ரோஜா பூங்காவில் 4200 வகைகளில் 40,000 ரோஜா செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த பகுதியில் வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ஒரே பகுதியில் பல வகைகளிலும் நிறங்களிலும் சிறியது முதல் பெரிய அளவிலான ரோஜா மலர்களை காண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். IPL மகளிர் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் உத்தரப்பிரதேச அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்று இரவு 7:30 மணிக்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற தில்லிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இழப்புடன் விளையாடிய மும்பை அணி 6 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது.